நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, இபி சம்மந்தப்பட்ட அதாவது மின் தொடர்பான புகார்களை எப்படி நம்ம கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். டேஞ்சன் கோ, தமிழ்நாடு ஜென்ரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், இபியினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட் இது. இதில் அவங்க ஃபஸ்ட் மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும் வகையில் கால் சென்டர், அதாவது தமிழ்நாடு லெவலில் சென்ட்ரலைஸ்டாக ஒரே கம்ப்ளைண்ட் நம்பர் 9498794987, இந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு பண்ணலான்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய புகார்களை அவங்க மானிட்டர் பண்ணி நமக்கு சரியாட்டா இல்லையாங்கிறத கேட்குறாங்க. தற்போது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை மின்சாரத்துறை வாரியம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மின் நுகர்வுகள் குறைவதற்கும் மஞ்சத்துக்கு வந்து எங்கேயாவது போல் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அதுக்கான நம்பர்ஸ் வந்து இது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மின் நுகர்வோர் குறைத்திற்கும் மஞ்சத்திற்கு மின் கம்பம் தெருவிளக்கு சேதங்களை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்ட அறிக்கை, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் தனிநபர் மின் தடை, பொதுவான மின் தடைகள் குறித்து நுகர்வோர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் உள்ள மின்னகத்தை 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்கலாம். அதேபோல் மின்சாரம் தொடர்புடைய பிற புகார்களை மின்னகம் அழைப்பையே 9497947 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம். மேலும் புகார்களை www.tangentco.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். புகார்கள் தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உதவி செயற்பொறியாளரை ஆகியோரை அணுகலாம். அனைத்து நுகர்வோர் குறைத்திருக்கும் மஞ்சங்களின் முகவரிகள் ஆன்லைனில் டேஞ்சன்கோ வெப்சைட்டில் இருக்குது மற்றும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி என்கிற 4 கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 23 குழுக்களும் அமலாக்க பிரிவின் மேற்பார்வை பொறியாளரால் கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே நுகர்வோர்கள் மின் திருட்டு, தவறான மின் உபயோகம் சம்பந்தமான புகார்களை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழக அமலாக்க பிரிவிற்கு தெரிவிக்கலாம். நம்பர்ஸ் ஃபுல்லாக இதில் ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கிடுங்க. சென்னைக்கான நம்பர் 9445850829, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அவங்களுக்கு 9444371912, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரிக்கு 9442111912, சேலம், ஈரோடு, நாமக்கலுக்கு வந்து 9445851912, மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை 9443111912, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகருக்கு 8903331912, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூருக்கு 9486111912, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்க்கும் 6380281341, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூருக்கு 9445855768 இந்த நம்பர்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. சேதமடைந்த மின்கம்பம், தொங்கலான மின்கம்பிகள், திறந்த நிலையில் உள்ள சேதமடைந்துள்ள தெருவிளக்கு பெட்டி, மின் விநியோக பெட்டி, அபாயகரமாக வெளியில் தெரியும் மின் வயர்கள், மின் அமைப்பில் உள்ள பழுதுகள் ஆகியவற்றை நுகர்வோர்கள் தங்கள் கைபேசியில் நிழல் படம் எடுத்து வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பலாம். அனுப்பும்போது முக்கியமாக நோட் பண்ணிவிடுங்க, எந்த மாவட்டம், எந்த தாலுகா, எந்த கிராமம், எந்த இடம் எல்லாம் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் லொக்கேஷனை அதில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த லொக்கேஷனை சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக கூகுள் மேப்பை ட்ராக் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க எளிதாக அந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய ரொம்ப எளிதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அந்த நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன், 9498794987. இந்த நம்பருக்கு உங்களோட இபி சம்மந்தப்பட்டவர்களை ஃபோன் மூலமாக தெரிவிக்கலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.